பாரு நான் சொல்றேனோ இல்லையோ முருகன் பேர சீமான் சொல்லிட்டே இருக்கான் முருகன் 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 நம்ம வேலையை பாதி திமுக தலைவரே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா கண்ணு நிரம்பு என்ன செய்து மதில் மேல் பூனை பார்த்துட்டு மூளை கிட்ட போய் சொல்லுது மதில் மேல் பூனைன்னு இந்த மூளையில இருக்கிற நரம்பு நாக்குக்கு வரணும் ஆர்டர் கொடுக்கும் மதில் மேல் பூனைன்னு இவர் என்ன செஞ்சிடறாரு பூனை மேல் மதில்னு சொல்றாரு அது என்னன்னா இந்த ஜங்ஷனுக்கு இந்த ஜங்ஷனுக்கு பிரச்சனைடா ஏன்னா இந்தியன் டிரைவர் இப்ப நமக்கு எடப்பாடி கிடைச்சிட்டாரு அவர் யாரை நம்புறாருன்னா பின்னாடி இருக்கிற ரயில்வே கார்டு இருக்காரு பர் ட்ரெயினுக்கு அந்த கிரீன் கொடியை காட்டணும் அப்பதான்டா ட்ரெயின் நவரும் இல்லைனா எங்கடி நவர்றது ட்ரெயினு இருந்தாலும் வேலை தூக்கணும் தூக்கணும் பாரியா ஸ்டாலினும் வேலை தூக்க விட்டாங்க பையக்கார தையல் போட்டுக்கிட்டே இருந்தான் ஏத்துறாங்க தம்பி ஸ்டாலின் அவர் சொல்றாரு நான் ரெடி நீ ரெடியான்னு நீ எதுக்கு ரெடி நான் எதுக்கு ரெடி ஆகணும் ஏய்யா உனக்கு ரெடி ஆகும் போதெல்லாம் நாங்கள் ரெடி ஆகணும் அதே போல் நான் டெல்லி எலெக்ஷனுக்கு போயிட்டு இருக்கேன் என்னோடு இணைந்து வந்தார் ஒரு நண்பர் அங்கே இறங்கியவுடன் என்ன வரீங்களா என் காரில் வரீங்களான்னு கேட்டேன் இல்லை பரவாயில்ல நான் எனக்கு வண்டி வந்துரும்பான்னு சொன்னேன் அப்புறம் பார்த்தா அவர் தான் தமிழ்நாட்டின் தலைவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் அப்ப காரில் ஏறுன்னு சொன்னாரு அப்புறம் மறந்துட்டாரு தாமரையின் தனி சிறப்பு என்னவென்றால் அதற்கு முன்னால் இங்கே இருக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் இங்கே இருக்கும் என்னை வளர்த்துவிட்ட இன்டர்நெட் பீப்புளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி தூரத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள்லாம் வர வேண்டிய இடம் இதுதான் வேற இடம் கிடையாது அதற்காக சொல்றேன் ஏன்னா நல்லதொரு இளைஞர் முருகன் இப்ப பாரு நான் சொல்றேனோ இல்லையோ முருகன் பேர சீமான் சொல்லிக்கிட்டே இருக்கான் முருகன் 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 அது மாதிரி ஒரு நல்ல பேரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த முருகன்ற பேரால தான் இவரை தலைவர் ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் அவன் சொல்லவும் கூடாது ஆனால் வேறு வழி இல்லை என்று சொல்லி இந்த மேடை அமைச்சு கொடுத்தவங்க லைட்டு போட்டவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி இந்த கதாதே தேவராஜ இருக்காது நொய் 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 நொய்னு ரெண்டு நாளா வான்னு சொல்லிட்டார் அன்பா உற்ற வேண்டியதுதானே இது T20 மேட்சுன்னு 10 நிமிஷம் தான் பேசணும் 10 நிமிஷம் தான் பேசணும் என் வாழ்க்கையில் எனக்கு பழக்கம் கிடையாதுரா நான் இல்லைன்னா வரலடான்னு சொன்னேன் இப்போ கூட தம்பிகிட்ட சொன்னேன் வேணாம் என்னை விட்டுறேன் நான் பேசலை வாழ்க வளமுடன் சொல்லி இறங்கிடுறேன் இல்லைண்ணே இல்லைண்ணே இது கொஞ்ச நேரம் பேசுங்கண்ணே நான் என்ன சொல்கிறேன்னா உன்னை பற்றி எப்படியா கொஞ்ச நேரம் பேச முடியும் கராத்தே தியாகராஜன் இல்லைன்னா இந்த ராதாரவியில் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாதுரா அம்மா அவர்கள் தலைவியாக இருந்தார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் 135வது டிவிஷன் மா சுப்பிரமணியன் அந்த இடத்துல சகோதரர் மா சுப்பிரமணி பவர்ஃபுல் மேன் உடனே அம்மா என்னை அழைத்து அந்த தொகுதி எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார் அந்த வார்டு எப்படி இருக்குன்னு இருக்குமா இருந்தாலும் மா சுப்பிரமணிக்கு தான் பவர் அங்கே ஜாஸ்தி அப்படியா கராத்தே தியாகராஜனை போடுறாங்க சொல்லிட்டாங்க வேற யாரையும் சொல்லலை கராத்தே தியாகராஜனை போட்டாங்க ஆனால் கராத்தே தியாகராஜனை பார்த்து எனக்கு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னார் இந்த ஆளோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகுங்க யார் என்கிட்ட அவர் எவ்வளோ மோசமோ அந்த மாதிரி மோசமானவன் நானே இது மோசம் மோசம் ஒன்றா சேர்ந்தால் தான்டா உருப்பிட முடியும் இப்போ கூட நான் சொல்கிறேன் பிஜேபி சகோதரர்களுக்கு எவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு தாமரையுடைய சிறப்பு இருக்கிறது தாமரை அழிஞ்சிரும்னு நினைக்கிறாங்க ஒரு குளத்தில் தாமரை இருக்குது தண்ணி இல்லைன்னு போது தாமரை இருக்காது இறந்து விடும் என்று யாரும் நினைக்க வேண்டாம் மீண்டும் தண்ணி வந்தவுடன் அங்கே தாமரை வந்துவிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க தாமரை மலராமல் இருக்காது அதனால திமுக பத்தி நமக்கு எல்லாம் பயப்படுறாங்க திமுக பத்தி பயப்படுத்தாதீங்க நம்ம வேலையை பாதி திமுக தலைவரே செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா யானை யானை சாணி போட்டா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க லத்தின்னு சொல்லுவாங்க
मदिल मेल पूने कन्न नरंबे ना सेदु मदिल मेल पूने पात्तु मूले किते पोई सोल्लुदु मदिल मेल पूने इंदा मूले ले इरुक्कर नरंबु नाक्कुक्कु वरणुम आर्डर कुडुक्कुम मदिल मेल पूने इवर इन्ना सेंजिरारु पूने मेल मदिल नु सोल्रारु अदु एन्नन्ना इंदा जंक्शनुक्कु इंदा जंक्शनुक्कु प्रच्चनडा अदनाल सोल्रेन அதாவது நீங்க இன்னொன்னு தெரிஞ்சு வெச்சுக்கணும் பிஜேபி ஏன் இங்க வந்து நான் சொன்ன முதல்ல இட் வில் புட் இன் காலை வைக்கும் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா இந்தியன் டிரைவர் இப்ப நமக்கு எடப்பாடியில் கிடைச்சிட்டாரு அவர் யாரை நம்புறாருன்னா பின்னாடி இருக்கிற ரயில்வே கார்டு இருக்காரு பர் ட்ரெயினுக்கு அந்த கிரீன் கொடியை காட்டணும் அப்பதான் அந்த ட்ரெயின் நவரும் இல்லைனா எங்கடி நவர்றது ட்ரெயினு முஸ்லிம் அப்துல் கலாமை ஜனாதிபதியாக கொண்டு வந்தது பிஜேபி ஆட்சி இப்ப ராம்நாத் ஐயா இருக்கிறார் என்றால் அது பிஜேபி ஆட்சி முருகன் மாநில தலைவர் பிஜேபி ஆட்சியில் இருக்கார் இவங்கெல்லாம் பட்டியலினம் இவர் ஆனால் பட்டியலினத்திற்காக முதலிடம் கொடுப்பது தான் பிஜேபி ஞாபகம் வச்சுக்க விளையாட்டுக்கு சொல்லல சுதாகர் ரெட்டி சார்லாம் சேர்ந்திருக்காரு பாருங்க இப்ப கலதே தேவராஜன் வந்து சேர்ந்துட்டாரு நான் வந்து கலதே சேர்ந்தான்னு பயந்துட்டேன் செகண்ட் வேர்ல்டு வர்றா அவ்வளோதான் ஆரம்பிச்சிடும் இனிமேல் தகராறு ஆரம்பிச்சிடும் ஏன்னா விட மாட்டாங்க நான் இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அப்படியே இந்த குதிரைக்கு தண்ணி கட்டுற மாதிரி காட்டுவான் அப்படியே தண்ணியை காட்டுவான் இவனை எப்படா ஒழிக்கிறதுன்னு நினைச்சா மேயர் ஆயிட்டான் அந்த ஆளு கரதே தேவராஜ் அவன் ஸ்பீடுக்கெல்லாம் ஈடு கொடுக்கவே முடியாது இப்பவும் சொல்றேன் தயவுசெய்து முருகன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்க கையில இப்போ ஒரு வாள் இருக்கிறது கரதே தேவராஜ் என்ற வாள் இருக்கிறது அந்த வாளை ராதாரிகளாம் செஞ்ச மாதிரி துருப்பிடிக்க வச்சிடாதீங்க துருப்பிடிக்க வச்சிடாதீங்க வேலையை கொடுங்க நான்லாம் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் இவரு என்னடா இவரே முயற்சி பண்றாரு அடியே கரெக்டு இருந்தாலும் சினிமாக்காரன்றது வேறு சினிமாக்காரன்ல நான் எம்ஆர் ஆதா குடும்பம் பெரியார் கூடவே இருந்தவங்க போற போக்க பார்த்தா வேலை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பெரியாருக்கு கைத்தடிக்கு பதில் வேலை கொடுத்துருவானுங்க போல இருக்கு இப்ப எதிர்காலத்தில் அதான் நடக்க போகுது உடனே திராவிட கழகத்தில் இருக்கிறவன் என்ன செஞ்சிட்டான் ஒரு பையனுக்கு பேரு புரட்சியான்
புரட்சி ஒரு பேர் வச்சான், கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான். ஆறா என் பிள்ளைக்கு பேர் கடவுள் இல்லைன்னு. அவன் போய் ஸ்கூலுக்கு போயிருக்கான், வாத்தியார் லிஸ்ட் எடுக்கிறாரு அட்டெண்டன்ஸ், ஒவ்வொருத்தன் பேராக சொல்லிட்டு கடவுள் இல்லை. அவன் உன்னை உள்ளே நையான்னு சொல்றான். அப்ப கடவுள் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்பவும் சொல்றேன், இந்த தையக்கார தையல் போட்டுக்கிட்டே இருந்தான். டேய் ஏத்துறாங்க, ஏத்துறேன் எல்லாம் பார்த்துட்டு தானே வரும். சும்மா நான் என்ன சொல்றேன், இந்த ஊசியிலேயே ஒருத்த கோத்துக்கிட்டு இருந்தான், கோத்துட்டு அந்த ஊசி எடுத்து காதல வச்சுக்கிட்டான். அப்புறம் கத்திரிக்கோள் எடுத்து ரெண்டு வெட்டு வெட்டினான், தூக்கி போட்டான் கத்திரிக்கோலை. அப்போ அவன் சொன்னாங்க பக்கத்தில் இருந்தவன், ஏன்பா விலை உயர்ந்த கத்திரிக்கோளை தூக்கி போட்டுற, சீப்பான ஊசி தூக்கி காது மேலே வச்சுக்கிறியன்னு. டேய் கத்திரிக்கோள் வெட்ட உதவும், ஊசி அது தைக்க உதவும், கோக்க உதவும். அதுதான்டா, அதுதான் முருகன். இப்போ கராத்தே தியாகராஜன் நமக்கு கிடைச்சிருக்கிற ஊசி நினைச்சிடாத, தைக்க உதவும். கொஞ்சம் கோவப்பட்ட வெட்டுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீ தயவு செய்து. அவர் சொல்றாரு, யாரு தம்பி ஸ்டாலின் அவர் சொல்றாரு, நான் ரெடி நீ ரெடியான்னு. நீ எதுக்கு ரெடி, நான் எதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? இல்லை இல்லை, நான் எதாவது தப்பாக கேட்டுட்டேன்னா? அப்படிலாம் இல்லை 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 இல்லை, அவர் கேட்குறாரு நான் ரெடி நீங்கள் ரெடியா. ஏய் உனக்கு ரெடி ஆகும் போதெல்லாம் நாங்கள் ரெடி ஆகணும் இல்லையா? இல்லை ஜனங்க ரெடி ஆகணும்ல, அது எப்படி ரெடி ஆகிடுவாங்க உனக்கு சொன்னவுன்னா ரெடி ஆகிறதுக்கு? இது எதுக்குன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அவர் சொல்கிறார் நாட்டை மீட்போம், நாட்டை மீட்போம்னு சொல்கிறார். அண்ணா திமுக கிட்டேருந்து நாட்டை மீட்போம், அடகு வச்சதவன் அடகு வச்சவன் தான்டா மீட்கணும் நாட்டை. நகையை மீட்கிறவன் யாருனா அடகு வச்சவன் தான் மீட்கணும். நீங்க அடகு வச்சுட்டீங்க, இப்ப மீட்கணும் துடிக்கிறீங்களா? ஏன்னா இப்ப திமுக உடைய நிலைமை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அது தெரிஞ்ச விஷயம். திமுக ஜெயிக்காது, அடிச்சு சொல்றேன், திமுக ஜெயிக்காது. நீ என்ன வேணாலும் பெல்ட்டி அடி, ஜெயிக்காது. ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு, என்ன தட்டுறதுக்கா? என்னை எல்லாம் தட்டாதீங்க, என்ன தட்டினா நான் வந்து நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன். எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்படிதான் இவர் வந்தார், ஐயா வந்தார், வந்த அன்னைக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டு நல்ல வேளை கேசவஞ்சிக்கிட்ட கேட்டு ஒரு பர்மிஷன் வாங்கினேன், ரெண்டு நிமிஷம் பேசுன்னு சொன்னாங்க. என்ன நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் நேரம் பேசினேன். அவருக்கு நல்ல வேளை பக்கத்தில் இருந்த நம்ம அண்ணன் வந்து ராஜா அண்ணன் வந்து விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போவும் சொல்கிறேன் சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த பானை, இந்த ஊரி இருக்குல்ல, படி இருக்குல்ல நம்ம ஊர்லெல்லாம், அது ஃபுல்லாக நெல் கொட்டியிருந்தாங்க. அது மேலே உட்காந்துட்டு எலி இன்பமாக தின்னுக்கிட்டே இருந்தது. தின்ன 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 அந்த நெல் குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் அந்த படி மட்டும்தான் இருந்தது, கீழே போயிடுச்சு, எலி மேலே வர முடியல, துடிக்குது. அதுதான் திமுக உடைய நிலைமை. இருந்த வரைக்கும் சுரண்டி 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 கீழே போயிட்டீங்க. போய் பாடுறா ஆற்றுல போய் பாடுறா, மணல் இல்லைடா, நாக்கை போட்டு நக்கிட்டீங்களேடா, படுபாதீங்களா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கே போய் இதை பண்ணிட்டீங்களா நீங்க? அதுக்காக சொல்றேன், எதுவாக இருந்தால் நக்கி பயலுகடா. திமுகவில் இருந்து நான்லாம் பத்திய திராவிடத்திலேருந்து வந்துட்டேன் ராதாரவின்னு. நான் என்ன சொல்றோம், எங்க உங்க அப்பா வந்து இருக்கட்டும், எங்க அப்பா அங்கே தான் இருந்தாரு, அதுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் இருக்கிறேன் இங்கே. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து ஏதோ இந்த கிராம சபை கூட்டம் அதெல்லாம் போய் உளராதிங்க. முதல்ல என்ன பேசுன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் நல்லா நடிக்கலைன்னா எங்கள் அப்பா நடிகர்கள் எம்ஆர் ராதாவுக்கு கெட்ட பேர். நடிகர் திலகம் பையன் பிரபு நடிக்கலைன்னா கெட்ட பேர் நடிகர் திலகத்துக்கு. அது மாதிரி நீ சரியாக பேசலைன்னா கெட்ட பேர் கலைஞருக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு, நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற? இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். மெரினாவில் புதைக்கப்பட்ட யாருடைய வாரிசும் முதலமைச்சராக வர முடியாது. இது மட்டும் நீங்கள் என்ன, நீங்கள் எவ்வளோ அப்புறமா யோசிச்சு பாருங்கள். என்னடா இருந்தாலும் சொன்ன மெரினாவில் யார் யாரை போச்சிருக்காங்கன்னு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து ஒரு பொன்னான பொரு பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிற நிறைய கட்சி வந்துருச்சு. எங்கள் அப்பா தான் அப்போவே சொன்னார், 1947 ரத்த கண்ணீரில் சொல்கிறார்,
ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம், பிளகாட்ஸ். ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்பவே சொல்லி வச்சிருக்காரு. ஏகப்பட்ட கட்சி எதுவாக இருந்தாலும் பிஜேபியை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் பிஜேபி பக்கம் உங்கள் பார்வையை திரும்ப வேண்டும். நீ சொல்ற அண்ணா திமுக அடகு வச்சிருச்சுன்னு, உங்க அப்பா இருக்கும்போது ரெண்டு முறையா பிஜேபி ஆட்சியில இல்லையா, மந்திரியில அப்ப வந்து போய் அடகு வைக்கவில்லையா? அதனால் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், இந்த பொய்யான புரட்டர்களை ஓட விடுங்க. கடைசியில் இருக்க திமுக காரனுக்கு சொல்றேன், அடியே நீ அங்க இருக்கிற வரைக்கும் உருப்பிட முடியாது, நீ உருப்பிடணும்னா இந்த இடத்துக்கு வா, இது ஒரு நல்ல இடம். ஏன்னா அற்புதமான சகோதரர். இப்போ காங்கிரஸுக்கு சுதாகர் ஐயா வந்த உடனே நான் நினச்சேன் காங்கிரஸுக்கு சமாதி கட்டிட்டாங்களோன்னு. இப்போ பார்த்தா கராத்தே தியாரா வந்த உடனே கலெக்டராக ரிப்பன் வெட்டிட்டாங்க, சமாதியை கட்டி ரிப்பன் வெட்டிட்டாங்க. காங்கிரஸை பற்றி பேச தேவையில்லை, ஏன்னா செத்து போன கட்சியை பற்றி நம்ம பேசக்கூடாது. பா, செத்து போனவர்களை பற்றி நான் பேச வரவில்லை என்று சொல்லி அன்பு சகோதர கராத்தே தியாகராஜன் வீரத்தில் வீரன், எல்லாத்துக்கும் சமாளிப்பா கூட, சரியான ஆள். அவருடைய வேகத்துக்கு நாம் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி, அவருடைய வேகத்தை குறைத்து விடாதீர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு, என்னை அழைத்து வைக்க கலாதே தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் தலைமையில் பெரிய அதிர்ஷ்டக்காரன், நான்லாம் கொஞ்சம் முன்னாடி சேர்ந்துட்டேன். பட் என்னென்னா, அவர் தலைமையில் சேர்ந்தாலே கிராண்டாக சேர்க்கிறார், எல்லாரையும் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சேர்க்குறாரு. டெல்லி கூப்பிட்டு போய் சேர்க்குறாரு, இல்லை அது தெரிஞ்சிருந்தா அவர் வரும்போதே சேர்ந்துருப்பேன் நான், இருந்தாலும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அத்தனை பேருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சேர்றதுக்கு, அவர்களுக்கெல்லாம் இடம் விட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.